But in your textbook, importance has been given to dairy farming, poultry farming, and fish culture, or fish farming. So these are the three important things which have been mentioned over there. I'll just take through a journey on these things. Dairy farming. What does dairy farming mean? It means maintenance of cattle, collection of milk, processing of milk, byproducts of milk like butter, ice cream, ghee, sweets, artificial feeds produced for the cattle, and breeding techniques to have improved varieties of cattle. இதான் வந்து டைரி ஃபார்மிங்க்கு இம்பார்ட்டன்ட். ஒரு டைரி ஃபார்ம் வச்சுருக்கிறாங்கன்னா அந்த டைரி ஃபார்மில் வந்து கேட்டில் எப்படி ஆடு மாடு எப்படி மேய்க்கிறதுன்னு அந்த காலத்தில் சொல்லுவாங்க. ஒழுங்காக படிக்கலன்னா போடா மாடு மேயான்னு சொல்லுவாங்க. இந்த காலத்தில் மாடு மேய்த்தா லாபம் அப்படின்ட்டு ஒன்று முக்கியமாக எழுதியிருக்காங்க. பால் கலெக்ஷன் ப்ராசஸிங், ஏன்னா பால் வந்து ஒரு இட்ஸ் அ வெரி ஈஸி டிகம்போசிங் கமோடிட்டி. ஸோ அதை கலெக்ட் பண்ண உடனே தே ஹாவ் டு ஸ்டோர் இட் ப்ராப்பர்லி. அதனால் வந்து இந்த மாதிரி வந்து collection of milk, processing of milk. Processing, you would have heard already how milk is being processed today. Pasteurization, milk pasteurization and everything you would have studied. Artificial feeds and breeding techniques. இது நம்ம பாஸ் இன்னைக்கு அவர் ஒரு பெரிய பாஸ் அதனால தான் ரோட்ல போன யாரும் போக முடியாது. ஜெனரிக் நேம் ஆஃப் கேட்டில் இஸ் பாஸ். ஸ்பீஷீஸ் இண்டிகஸ் நம்மளுடைய மாடு, நம்ம நாட்டு மாடு அப்படின்னு சொல்ல முடியாது. நாட்டு மாடு வந்து பாஸ் இண்டிகஸ் நாட்டு மாடு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி முதல் வந்து ஒரு பெரிய ஹார்ம்ஃபுல். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நாட்டு மாடு அது பசு மாட்டுக்கும் கொஞ்சோட இருக்கும், காளை மாட்டுக்கும் இருக்கும். காளை மாட்டுக்கு the bull has a more pronounced hump than the cow. The bull will have a pronounced hump than the cow. This is mostly southern Indian development. Horns are usually curved backwards. இவர் வந்து பாஸ் டாரஸ். பாஸ் டாரஸ் வந்து இஸ் a foreign breed, European breed. பாஸ் இண்டிகஸ் இஸ் இந்தியன் breed. இது நம்ம நாட்டு மாடோ வெளிநாட்டு மாடு. அப்போ பார்க்கும்போது நாட்டு மாடு பாருங்க எல்லா அழகாக அந்த ஹம்ப் இருக்கும். இந்த ஃபாரின் மாடு அப்படியே ஃப்ளாட்டாக இருக்கும். இட் நாட் ஹவ் எ ஹம்ப். நாட்டு மாடுக்கு வந்து இந்த இடத்துல அந்த மெயின் இன்னொரு மாடு வந்து பெருசாக இருக்கும். இவங்களுக்கு வந்து ஷார்ட்டாக இருக்கும். பாஸ் டாரஸ் டாரஸ் வந்து வேலை எங்கே கேள்விப்பட்டிருக்கீங்க? ஜோடியாக் சைடில் கேள்விப்பட்டாரஸ். பாஸ் டாரஸ் நமக்கு பாஸ் இண்டிகஸ் இதுக்கு நடுவில் இன்னொரு மாடு இருக்கு. அவர் வந்து பாஸ் குபாலிஸ். இதான் பாஸ் இண்டிகஸோட எக்ஸாம்பிள்ஸ் பாருங்க. இதெல்லாம் நம்ம நாட்டு மாடல் பாஸ் இண்டிகஸ். I want to show you all these pictures because உங்கள் புக்கில் வந்து கருப்பு வெள்ளத்துமா வரைஞ்சி வச்சுருக்காங்க. யூ வாண்ட் பி எபிள் டு சி த டிஃபரன்ஸ் ஸ்டூடெண்ட். ஸோ ஜஸ்ட் ஹாவ் அன் ஐடியா. திஸ் இஸ் பாஸ் இண்டிகஸ் அண்ட் திஸ் இஸ் பாஸ் டாரஸ். பார்த்துக்கிறாரு ஹம்ப் கிடையாது. அதே மாதிரி சீதம் பாஸ் இண்டிகஸ் பாஸ் டாரஸ் அண்ட் இவர் தான் பாஸ் குபாலிஸ். பாஸ் குபாலிஸ் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் வாட்டர் பஃபலோ. கோபம் வந்து அந்த போட ஏற்பாடு பாஸ் குபாலிஸ் இஸ் அ வெரி வெரி பாப்புலர் கேட்டல் பிரீட் எஸ்பெஷலி ஏசியா எஸ்பெஷலி பிலிப்பைன்ஸ் வர்றார். இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கேட்டல் பிரீட் பாஸ் குபாலிஸ். Very rugged, very nice. India 26 well-defined breeds of cattle are there. And 6 breeds of buffaloes. India are there. It is breeds, not species. All are Bos indicus, Bos taurus, Bos bubalis. Within Bos bubalis, there are 6 breeds. Within Bos indicus, we have 26 breeds. And then they are picked up. Namari marks a breed of species. There is very familiar. But generally we classify them into three types. பால் கறக்கிற மாடுகள், இந்த டாட் பிரீட்ஸ் வந்து மாட்டு வண்டி கட்டுறது கூட்டுறது காளை மாடுகள், அதுக்கப்புறம் வந்து விவசாயத்துக்கு ஏர் விடுறதுக்காக யூஸ் பண்ற மாடுகள் காளை மாடுகள், இதெல்லாம் டாட் பிரீட்ஸ். There are some breeds where the cows can be used for milk and the bulls can be used for crop. So you have pure milk breeds and the bulls cannot be used for other purposes.
The pure God breeds where the bulls can be used, milks, the cows will give very scanty milk. There are some intermediate breeds where the bulls can be used for trot and the bull and the cows can be used for milk. And the milk as you can know that is the milk breed. Pal Gurukra model, Sindhi Abhino. This is a very excellent milk yielding variety or a breed. Sindhi model Abhino. There are two breeds, Hyderabad breed and Karachi breed. They can give you about 5,443 kg of milk per lactation period. That's why one year old can put it for 5,500 kg. And 1 year old, 6 months or 8 months. So it gives about 5,500 kg of milk. These are purely milk breeds. These are only the milk breed, the red Sindhi Hyderabad. These are the Karachi. These are full of Sindhi breed, this is the bull and the cow of the red Sindhi Hyderabadi breed. So some are even grown for meat purposes, some are grown for milk purposes outside our country. This is the Gir breed. This is very common. This is a very good model. Pal Gurukra model. That is milk yielding varieties. In the milk yielding varieties, we call it as the Gir breed. This gives less than the Sindhi variety. This gives average about 3,500 kgs per lactation period. It is pair Gir breed which is Karano because it was found in the Gir forest, then domesticated. Largely found in Baroda, Gujarat and Maharashtra. Largely found over there. Parangala Nalla Manasar Singh, because when you write, the picture should come to your mind and you should be able to write. That's the reason I spent a lot of time preparing this for you children so that you can have an idea. It's a dual purpose. Dual purpose of Ongol. Ongol is in Andhra Pradesh. This particular breed is very common in Guntur, Nellur, Ongol. இதில் மாடு வந்து பால் கூட கொடுக்கும் ஆல்மோஸ்ட் 1,700 டு 3,500 கேஜி கீர் வெரைட்டி மாதிரி கொடுக்குது பால் இந்த சேம் டைம் இந்த புல் கேன் பி யூஸ் ஃபார் கிராஃப்ட் பர்பஸஸ் மாட்டு வெட்டிக்கு போட்டலாம் அட் த சேம் டைம் யூ கேன் யூஸ் தம் ஃபார் ப்ளவிங் த சாயில் A rare, rare combination, excellent breed, Indian breed. The Indian breed is the other, you can find the hump, the Parthenara. Characteristic feature, அதே நேரத்தில் நல்ல கொம்பு இருக்கும் ஹார்ன்ஸ் அதனால தான் மாட்டு பொங்கல் யூ கேன் ஃபைண்ட் அதெல்லாம் பெயிண்ட் அடிச்சு அழகாக பண்ணி கொண்டு போவாங்க ஸோ நம்ம ஊர் மாட்டுக்கு இதெல்லாம் கண்டிப்பாக இருக்கு இது ட்ரவுட் பிரீட்ஸ் இது வந்து முக்கியமாக வந்து மாட்டு வண்டி கூட்டுறது ஏர் விடுறதுக்கு ஃபார் ஃபார் ட்ரவிங் அண்ட் ஃபார் திஸ் பர்பஸஸ் ஈவன் த கவுஸ் கேன் ஈட் பட் வெரி வெரி லெஸ் மில்க் ஒரு லாக்டேஷன் பீரியடில் ஒரு 600 kg அதிகம் மாடு தாங்கேயம் அப்படிமாங்க இந்த பிரீடுடைய பேர் தாங்கேயம் இது சவுத்தில் இருக்கு நம்ம ஊர் தமிழ்நாடு குடும்பத்தேட்ட பொள்ளாச்சி கோயம்புத்தூர் ஐ ஹவ் சீன் திஸ் பிரீட் இட்ஸ் அ எக்ஸலண்ட் பிரீட் நல்ல ஸ்டர்டியாக இருக்கும் நல்ல ஸ்டர்டி குடிச்சுங்களா லுக் அட் த ஹார்ன்ஸ் வெரி குட் பிரீட் ஃபார் எனி டைப் ஆஃப் ஹார்ன் இது ஹாரிக்கர் Harrier cows are good, even though they are poor milkers, the milk is supposed to be of a very good quality. Number number of the organic milk, Nikiraj, there is Jenny, our only he has Harriers. So it's a good variety of milk, but yield is very low. Body usually dark grey in color. Very sturdy bulls. Harrier. இது எல்லாம் இந்த சிலபஸ் இருக்கு உங்கள் புக்கில் இருக்கணும் ஆனால் எல்லாமே பேப்பர் கருப்பு பென்சிலில் வரைஞ்சிருக்கிறாங்க ப்ளஸ் ஒன்லி த நேம்ஸ் ஹேவ் பீன் கிவன் ஸோ யூ ப்ளீஸ் ஹேவ் அ லுக் அட் ஹவு தே லுக் லைக் தீஸ் ஆர் எக்ஸாட்டிக் இதுதான் வந்து பாஸ் ஸ்டாரஸ் பாஸ் ஸ்டாரஸ் திடீர்னு கொண்டு வந்தாங்க நம்ம ஊருக்குள்ளார என்னன்னா மில்க் ஒயிட் ரெவல்யூஷன் பேர் இதில் பெரிய தவறுகள் நடந்தது லாட்ஸ் ஆஃப் மிஸ்டேக்ஸ் ஹவ் ஹேப்பன் பிகாஸ் திஸ் பர்டிகுலர் கவ் கேன் ஈட் about 4,900 to 5,000 kg of milk. Only their bulls are useless. Their bull cannot be used for ploughing the soil. Their bull cannot be put on the bullock cart. What can I do?
விற்பனைப்படாது. Only the cows are being used. Now this jersey milk ல வந்து fat content is high. It's a foreign breed. So இந்த மாடுகள் கொண்டு வந்து விலை கொடுத்து வாங்கும்போது இட் வாஸ் வெரி எக்ஸ்பென்சிவ். நவு தே ஆர் 75,000 1 lakh எல்லாம் போகுது இப்போ மாடு. பட் அப்போ வந்து இது கொண்டு வரும்போது பிகாஸ் இட் வாஸ் எக்ஸ்பென்சிவ் தே டிட் நாட் வாண்ட் லோக்கல் புல்ஸ் டு ப்ரீட் வித் தம். அட்லீஸ்ட் தமிழ்நாடுல வந்து தேர் வாஸ் நோ ப்ராப்ளம், தேர் வாஸ் கான்சியஸ்னஸ். கேரளாவில் வந்து தே மேட் த கிரேட்டஸ்ட் பிளண்டர், தே காஸ்ட்ரேட்டட் ஆல் த புல்ஸ் தட் தே ஷுட் நாட் மீட். ஸோ டோட்டல் வெரைட்டிஸ் ஸ்டார்டட் ஃபேடிங் அவே இன் கேரளா. Now they are trying to revive again, right? So you find that this animal made a big impact in India for the white revolution. Whether you justify it or you can't justify it sometimes, because our own biodiversity has been compromised. இதான் தேசி கிரு, இது கூட அவ்வளோதான் பார்க்கிறது. இது ஜெர்சி, ஆனால் ஜெர்சினா பெருமையாக பேசுகிறாங்க மக்கள். என்கிட்ட ஒரு ஜெர்சி மாடு இருக்கு அப்படிங்க. ஜெர்சி மாட்டுக்கு ஏசி ரூம் வேணும், இல்லைனா குளிர்ந்த ரூம் வேணும், தனியாக சாப்பாடு வேணும், எல்லாம் வேணும். இந்த மாடு அவுத்து விட்டால் இந்த போய் மெயின் தோன்றும் பார்த்துக்கோங்க. எப்படி ஒரு வெள்ளக்கார ரிலேட்டிவ் வந்தால் நீங்கள் ஏசியை தான் வைக்கிறீங்க, நான் வீட்டுக்கு வர மாட்டோம் ஒரு ஃபேன் போட்டு விட்டுருவீங்களா அந்த. ஸோ ஆல் தீஸ் அனிமல்ஸ் பிகாஸ் தே கம் ஃப்ரம் ஏ டெம்பரேட் கிளைமேட் தே ரிக்வயர் ஸ்பெசிஃபிக் அரேஞ்ச்மெண்ட்ஸ் டு பி மேட் ஃபார் தம். தட் தி ஃபீட் ஷுட் பி ஆஃப் எ ப்ராப்பர் ரேஷியோ. அதுவும் அதிகமாக காசு கொடுத்துருவாங்கன்னா ஒழுங்காக கவனிப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. கொஞ்சம் பணம் தான் கவனிப்பாங்க அந்த மாதிரி பாருங்க. இதான் ஜெர்சி, தான் ஜெர்சி கிர். இப்போ மாடுன்னு சொல்லும்போது மாட்டுக்கு வர முக்கியமான வியாதி இது நீங்கள் பேப்பர்லாம் பார்த்துருப்பீங்க படிச்சிருப்பீங்க, ஆன்த்ராக்ஸ். இது வந்து பயாலஜிக்கல் வெப்பனாக யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு பெரிய கலாட்டம் பண்ணியிருந்தாங்க. இந்த வெப்பன் தான் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி ஈரான் வந்து யூஎஸ்ஏ வந்து போட்ட அலிகேஷன்ஸ் எல்லாமே இதுதான் ஆன்த்ராக்ஸ். ஆனால் ஆன்த்ராக்ஸ் நீங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கணும். யூ ஷுட் ஆல் நோ இட் தட் ஆன்த்ராக்ஸ் வேர் இஸ் ஆன்த்ராக்ஸ் ஃபார்ம். நீங்கள் வெளியே போனீங்கன்னா உங்கள் மண்ணில் இருக்கு. சாயில்ஸ் ஆர் ஆன்த்ராக்ஸ். பட் ஆன்த்ராக்ஸ் டு கில் மீ அஸ் எ ஹியூமன் பீயிங் ஐ ஷுட் இன்ஹேல் 8,000 to 10,000 ஸ்போர்ஸ் அட் ஒன் டைம். 10,000 ஸ்போர்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம போயிடும். பட் த பாசிபிலிட்டி ஆஃப் இன்ஹேலிங் 10,000 ஸ்போர்ஸ் அட் ஒன் டைம் இஸ் இம்பாசிபிள். All those people, you know, like in Jammu and Kashmir, they remove the wool of sheep. It's also found on the wool of sheep. They every day inhale 600 to 800 spores and they are all alive. So it was a wrong allegation made just for the sake of politics and how they created all the problems. But if we inhale by cattle, it can cause disease like this. These are the plants, it can cause swellings in the plant. You are able to see the disease, that is a microorganism. Anthrax. It affects the animal and the animals will start dying in about 10 to 36 hours. Vaccination is available for us. This is cow pox. நமக்கு chicken pox, small pox அப்படி சொல்றாங்க இல்லையா, அதே மாதிரி cow pox. Cow pox usually affects the udder. மடியை வந்து அட்டாக் பண்ணும் சொல்லலாம். You can find this sort of swellings under udder and beaks. There are antiseptic ointments available. எப்படி நமக்கு வந்து சிக்கன் பாக்ஸில் சொன்னாலும் தனியாக வைக்கணும் அதெல்லாம் பண்ணணும், அதே மாதிரி இந்த மாட்டை வந்து ஒதுக்கி வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணால் யூ கேன் க்யூர் திஸ். இட்ஸ் நாட் அ ப்ராப்ளம். மில்க் ஃபீவர் டிசீஸ் திஸ் சடன்லி அட்டாக்ஸ் தம். இட் கேனாட் அசிமிலேட் கால்சியம் இன்சைட் இட்ஸ் பாடி. ஸோ த சீரம் கால்சியம் பிளட் கால்சியம் லெவல் ஃபால்ஸ் தம் or increases, sorry, serum calcium level increases and then there is loss of appetite, restlessness, inactive, they start falling down. Kill one to a model. This is the milk fever disease. So we go away, what are the milk fever disease? Nobody has told you how this will affect the animals. This is milk fever disease. Constipation. Number one, that's after that, constipation. Toilet problem, illa. அதே மாதிரி மாடுகளும் கலாட்டா பண்ணிச்சுன்னா மாட்டுக்கும் கான்ஸ்டிபேஷன் இருக்கும். அப்போ அது தகுந்த மாதிரி ஃபுட் கொடுக்கணும் இஸ் ரிலாக்ஸ். அதர்வைஸ் டுடே நவடேஸ் யூ ஆல்சோ ஹேவ் எனிமா ஃபார் கேட்டில். எப்படி ஹியூமன் பீயிங்ஸ்க்கு எனிமா கொடுப்பாங்களோ அதே மாதிரி கேட்டில் கூட எனிமா கொடுப்பாங்க. எனிமா கொடுத்து ரிலீஸ் பண்ண வைக்கலாம். வார்ம் சோப் வாட்டர் சொல்யூஷன் இஸ் அ குட் எனிமா ஃபார் கேட்டில்.
inbreeding of your own body cattle according to your own textbooks. We have inbreeding and outbreeding. Inbreeding why is variety. One breed of inner breed of breed panna inbreeding. One breed inner breed of breed panna because they are all the same species. Ella me boss indicus. Boss indicus can breed. Even boss indicus can breed with boss cows. So it was the close breeding within the same breeds. The outbreeding can also take place, that is pure breeding, line crossing, out crossing, in crossing, grading up, species hybridization. Species hybridization is between Bos taurus and Bos indicus. But Bos vivalis cannot cross. Bos vivalis is Bos indicus to Naraka. Bos taurus to Bos indicus to Bulare, there is the possibility of species hybridization. That is possible. Selective inbreeding methods in another dairy farmer. You can read it for yourself. What are the selective inbreeding? So the mating of parents are closely related. That is normal. Repeated test crosses often used in order to produce pure breeding individuals. It was there for research purposes in dairy or veterinary universities. This is being done. And then you try to procure pure breeding varieties of cows, individuals, all those things. How profitable are they for breeding? எப்படி வந்து டிசைட் பண்ணோம், எந்த மாடு வாங்கணும், எந்த மாடு இருக்கணும், எந்த மாடு வெளியே அனுப்பணும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த குவாலிட்டிஸ் தான் கவனிக்கும். திஸ் டசன் கம் ஜஸ்ட் ஃப்ரம் த கவ், இவன் த ஃபுல் கிவ்ஸ் த ஜீன்ஸ் ஃபார் மில்க் ப்ரொடக்ஷன். ஜஸ்ட் லைக் வி ஷேர் 23 குரோமோசோம்ஸ் ஃப்ரம் த மதர் அண்ட் 23 குரோமோசோம்ஸ் ஃப்ரம் த ஃபாதர், சிமிலர்லி அ கவ் மில்க் ஈட்டிங் ஜீன்ஸ் டிபெண்ட் அப்பான் நாட் ஒன்லி த ஜீன் ஃப்ரம் இட்ஸ் மதர் பட் ஆல்சோ. So you have to decide on milk fat content in our case, milk protein content in our case, milk volume of the produce one now, life weight and animal they all over now, fertility in our account, survival rate of the order of invest one now. You grow parameter which is the economic value in our account of 3% one now. Because it becomes commercial. I want you to understand how every living organism is being converted as a market potential today. அந்த காலத்துல வந்து மாடு வளர்க்கறாங்கன்னா மாடு வந்து நேசிப்போம், மாடு வணங்குவோம், அதனால வீட்டு மாடு வைப்போம், பை ப்ராடக்டா மில்க் எடுப்போம். இன்னைக்கு மில்க் ஆர் மீட் இஸ் டேக்கன் அஸ் அ சீப் இன்கிரிடியன்ட். தி அதர் பாராமீட்டர்ஸ் ஆர் ஆல் நெகட்டிவ் பிகாஸ் கமர்ஷியலைசேஷன் ஹஸ் டேக்கன் ஓவர். சோ அன்லெஸ் திஸ் கிவ்ஸ் யூ திஸ் வேல்யூஸ் தி அனிமல்ஸ் மே பி கல்ட் அடிச்சுவாங்க. So, அந்த மாதிரி கல்லிங் நடக்கும். லோட்ஸ் ஆஃப் சோயின் ப்ரோட்டீன்ஸ் அண்ட் திஸ் ஹவ் செலக்டிவ் ஆர்டிஃபிஷியல் இன்செமினேஷன் டேக்ஸ் பிளேஸ். இட் வாஸ் ஆல்மோஸ்ட் இன் த 1970s, early 1980s, that the first artificially inseminated calf was born in the UK. So, what they know nowadays is, they artificially collect the semen of the bull. They make it collections, they have separate machines for it. They select the semen of the bull, they store it under liquid nitrogen because liquid nitrogen temperature is -249. So at that temperature the semen is stored. Whenever there is a cow in heat that is ready to conceive, then this semen is taken and injected into the cow. அதனால இப்போ வந்து ஒவ்வொரு கிராமத்துல நான் ஒரு கிராமத்தோட சம்பந்தப்பட்டிருக்கிறேன், அரியனூர் இருக்கிற கிராமம், they have this problem and they want a semen bank now. We are going to along with another organization provide them with the semen bank. So they will store the semen of native bulls and introduce it into the cows when the cow is in heat. So this is the way it is being done. They inject it, they use the tubes and then fertilize it inside the uterus. So if veterinary doctors also today want it very much because everybody prefers to have a pet. So உங்களுக்கு அது ஒரு choice இருக்கு. நீங்க வந்து மெடிசன் படிக்க முடியாதனால யூ கேன் ஆல்வேஸ் ட்ரை டு லுக் அட் வெட்டினரி ஆஸ் அன் ஆல்டர்னேட்டிவ். டுடே தேர்ஸ் எ லாட் ஆஃப் ப்ராஸ்பெக்ட்ஸ் ஃபார் வெட்டினரி டாக்டர்ஸ். திஸ் இஸ் ஆல் வெட்டினரி ட்ரீட்மெண்ட்ஸ் ஃபார் கேட்டல். ஒரு மாடு நாங்க பேசுறோம், மாட்டை எப்படி அவங்க ட்ரீட் பண்றாங்க ஒரு ஃபேக்டரியில அப்படின்னு சொன்னீங்கன்னா கொஞ்சம் பாருங்க. இதுதான் மாடு பாருங்க, இட் கம்ஸ். இது ஒவ்வொரு மாட்டுக்கும் ஒரு நம்பர் இருக்கு. இதெல்லாம் பேர் வச்சு போடுறோம், இப்போ நம்பர் வச்சு போடுறாங்க. இந்த மாட்டுக்கு வியாதி இருக்கு, ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்குறாங்கன்னா பேண்ட் போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் லைனிங்னா ஒன்று பின்னால் ஒன்று நிற்கணும்.
அவங்களுக்கும் ஸ்கூல் பால் தரத்துக்கு அவங்களா போய் நின்றுடுவாங்க. அங்கங்க பாருங்க அவங்க சேர்ந்து போய் நிற்கணும். அந்தந்த நம்பர் ரோல் பால் ரெஜிஸ்டர் நம்பர் பாருங்க, அட்டெண்டன்ஸ் ரெஜிஸ்டர். Then the other is cleaned. And if you have automatic milk drainage systems, அதை கனெக்ட் பண்ணிடுவாங்க. முடிஞ்ச உடனே பால் கலந்தோடனே நீங்கள் வெளியே போகலாம். கேட் பண்ணி விட்டாச்சு. பால் கலைக்கிறது நேராக பாஸ்டரைசேஷன் போவோம், டீப் ஃப்ரீசிங் போவோம். ஃப்ரீசிங்லேருந்து பாஸ்டரைசேஷன் போயிட்டு இது ஸ்டாக் அஸ் மில்க் அஸ் சோல்டு என்று மாறும். Now I hope you children you understand how a cow or a bull is treated today in Bengal. It's a commercial commodity. It's a milk feeding machine. Is that clear? How our concepts are changing over a period of time. How our concepts are changing. Because today it's farming. It's just for money. That is milk revolution. I hope you are able to see it, right? Then we go to the next step. Poultry farming. அவர் தத்துவார் பட் இங்க கேட்டார். தத்துவதும் தத்துவார் கேட்டது. இந்த இதுல தான் வந்து வெரைட்டி ஆஃப் சிக்கன் ஆகுது. உங்களுக்கு தெரிஞ்சது எல்லாமே இந்த வெள்ளை கோழி, ரைட்? இது அமெரிக்கன் பிரீட்ஸ். As you see in your textbook, உங்க டெக்ஸ்ட்புக்ல வந்து ஃபர்ஸ்ட் அமெரிக்கன் பிரீட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அந்த அமெரிக்கன் பிரீட்ஸ்ல வந்து இந்த ரோட் ஐலண்ட் ரெட். நீங்க படிக்கும் போது இந்த கோழியுடைய போட்டோ ஞாபகம் வரும். பார்த்தது அழகா இருக்கு பாருங்க, செவப்பா இருக்கு. இது முட்டையும் கொடுக்கும் கறியும் கொடுக்கும். இந்த நாட்டு முட்டை வந்து ப்ரௌன் கலராக இருக்கும், வெள்ளையாக இருக்காது. அந்த மாதிரி ஆக்சுவலாக ஐ வாண்டட் டு பை இட் யூ வெல் கமிங் டு ஷோ யூ ஐ ஃபர்கட் டு பிக் இம் அப் ஆன் தி ரோட். அந்த மாதிரி இதான் ரைட் முட்டை. டீச்சர் நீங்கள் அதுக்கப்புறம் ஒரு நாட்டு முட்டையும் ஒரு வெள்ளை முட்டையும் வாங்கி உங்களை காமிங்க. அதுக்கப்புறம் ஆம்லெட் இல்லை முட்டை வந்தேன். அதுக்கப்புறம் அந்த முட்டையை உடைச்சி சாஸ்டரில் போடுங்க. லெட் தம் சி the white egg, the white leg on, you will find only two layers. You will find a yolk layer and a thin albumen layer. In natamuti you will find three layers. That is the importance of natamuti, right? So that is what it gives. Na edha chicken shop la irundhanga idu Rhode Island red. He was a Plymouth Rock. It's a beautiful bird. It's a lovely looking bird. It has black and white speckles. It has lovely feathers on it. It is Plymouth Rock. New Hampshire. It is more red feathers. You don't meet the leg. Oh, red antler. Even in the Asiatic breeds. Asiatic breeds, we call the regular Asiatic breed as Brahma. It has a massive body, well feathered, light grey to white. Beaks and legs are yellow in color. It is long and popular, Brahma. Brahma ka apra namurde English breeds are available. English breeds are available, Sussex. England, Southern England is a place county called as Sussex. இது ஆர்பிங்டன் சசெக்ஸ் கோழி, ஆர்பிங்டன் பிரீட்ஸ். இவர் தான் இப்போ வந்து பாப்புலர் ஆனவர். நீங்க எல்லாம் சாப்பிட்டு வாழறதுக்கு பண்ணி இதுதான் நான் சாப்பிட்றது. அதுக்காக நீங்க எல்லாம் சாப்பிட்டேன். This is actually a Mediterranean breed. It lays eggs, matures early, it grows very fast. Standard weight 2.7 kg and hen is about 2 kg standard weight. The problem is today's feed has a lot of antibiotics and hormones in it. I fought along with a group against this industry 30 years back. So I stopped eating chicken at that time. I fought against this industry because they are adding too much of hormones. It affects human beings.
But today it has become more. Now everybody is becoming conscious about it. So that's leg one for you. At least this leg one is the original leg one. You can find something beautiful. If you are in the market, there is a leg one, one may come. There is no one. Antibiotics of freedom put to mala feathers grow. Water is Pradhatma. Sabbath is the Sabbath. இது நம்மளுடைய இண்டிஜினஸ் வெரைட்டிஸ் அசீல் இதோடைய பேர். இது நம்ம தமிழ்நாட்டில் எல்லாம் அதிகமாக இருக்கு. ஆந்திர பிரதேஷ், தமிழ்நாடு, சவுத் இந்தியா தண்ணி நம்ம நாட்டுக்கோடி ரெகுலர் நாட்டுக்கோடி அசீல் கோடி. இவர் தான் கவலை இல்லாமல் வர்றோம். இவர் என்ன பார்த்தாலும் சாப்பிடுறோம். கிரெயின்ஸாக இருக்கட்டும், பூரானா இருக்கட்டும், மண்புழுவாக இருக்கட்டும், எல்லாத்தையும் சாப்பிடுறோம். வீட்டில் இது சிட்டகாங் வெரைட்டி. சிட்டகாங் இஸ் ஆக்சுவலி இன் பெங்கால். சிட்டகாங் சிட்டகாங் மாதிரி இன்னொரு ஊர் இருந்தது. பாண்டிச்சேரி ஸ்டேட்ல எத்தனை ஊருமா? ஹவு மெனி டவுன்ஸ் இன் பாண்டிச்சேரி ஸ்டேட்? ஹவு மெனி டவுன்ஸ் பாண்டிச்சேரி, காரைக்கால், மாஹேயானம் நாலு தானே. இன்னொன்று இருந்தது சந்தன்நகர். சந்தன்நகர் ஒரு சார் நாங்கெல்லாம் பிறக்கும்போது அஞ்சு அந்த நீங்கள் தான் விட்டு கொடுத்துட்டீங்க. எஸ் இண்டிஜினஸ் கிரியேட் சிஸ்டர் காங்கிரஸ் சார். இதான் வந்து கடக்நாத். கடக்நாத் கடக் மீன்ஸ் சம்திங் டார்க். டீ கடைக்கு போய் கடக்கா போல அப்படின்னு சொன்னால் டார்க் கேர். ஸோ இவர் டார்க் கலர். இவருடைய மீட் கூட டார்க் கலர் கலர் ஃப்ளஷ் இஸ் டார்க்கிங் கலர். கடக்நாத் இஸ் அபண்டன்ட் இன் மத்திய பிரதேஷ். கடக்நாத் வெரைட்டி. ஐ திங்க் யூ ஆல்சோ யூஸ் திஸ் வெரைட்டி கடக்நாத். இவர் தான் அந்த கடக்நாத். அது ஒழுங்காக ஒரு கலர் போட்டவே போட்டுருந்துருக்கலாம் அந்த புக்ஸை. எதனோ வை அன்மார்க்கே தான் எனக்கு பஸ் சொல்கிறேன். ஹவு கேன் யூ இமேஜின் இட் ஜஸ்ட் பார்த்துக்கிங்க. இப்போ ஞாபகம் வரமா கடக்நாத்னா எப்படி பாருங்க. இவர் தான் கடக்நாத். இண்டிஜினஸ் ப்ரீட் பர்சா என் போல்ட்ரி ஃபார்மிங். இது குஜராத் மாகாணத்தில் இருக்கு பர்சா. இவர் ரெகுலர் லைட் ஃபெதர், லைட் ஃபெதர் பர்சா. ரேரிங் ஆஃப் போல்ட்ரி இதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். இந்த மாதிரி தான் வச்சு போல்ட்ரி வளர்ப்பாங்க. போல்ட்ரி ஷெட்ஸ் இதெல்லாம் போல்ட்ரி ஷெட்ஸ். இந்த போல்ட்ரி ஷெட்ஸ் நீங்கள் போகும்போது தான் உங்களுக்கு வந்து செலெக்ஷன் ஆஃப் எக்ஸ். இது நாட்டு முட்டை, இது லெகான் முட்டை, இது ஒயிட் எக்ஸ், இது வந்து ப்ரௌன் எக்ஸ். Normally for multiplying we use fresh eggs, medium size. இது வந்து நேச்சுரலாக இட்ஸ் பார்ன். இட் டேக்ஸ் அரௌண்ட் 21 to 22 டேஸ் இன்குபேஷன். இந்த இன்குபேஷனில் வந்து இது வந்து த மதர் சிக்கன் சிட்டிங் அண்ட் ப்ரொடியூசிங் மதர் பேர்ட். இது ஆர்டிஃபிஷியல் மதர் பேர்ட் இன்குபேட்டர்ஸ். பீப்புள் டுடே யூஸ் இன்குபேட்டர்ஸ் ஆர் தே கேன் ஆல்சோ பி பிரெட் பை பேர்ட்ஸ். இதெல்லாம் வீட்டில் அந்த காலத்தில் நம்ம எல்லாம் சின்ன வயசில் வந்து வீட்டில் உட்கார வச்சிருக்கோம். போட்டியில் உட்கார வச்சு இதான் வாட் இஸ் கால் இஸ் ப்ரூடிங் இன் போட்டி ஃபார்மிங். ப்ரூடிங்கில் வந்து சின்னவங்களை எப்படி கொண்டு வரது, அவங்களுக்கு உணவு என்ன கொடுக்கணும், எவ்வளோ ஸ்பேஸ் தேவைப்படுது, இதெல்லாம் தான் ப்ரூடிங். நீங்கள் உங்கள் புக்கில் வெறும் ப்ரூடிங்னு ஒரு வார்த்தை கொடுத்துட்டாங்க. ப்ரூடிங் இஸ் வேர் யூ ஹவ் டு மெயின்டெயின் த டெம்பரேச்சர், ஆப்டிமம் டெம்பரேச்சர் பார்த்தேன். ஃபார் த ஃபர்ஸ்ட் 3 days 33 degrees Celsius. Subsequent weeks, you must reduce the temperature till 21 degrees is cold. This is all the time for 20 degrees. And the flooring should be with the husk and sawdust in my vehicle. Sunlight light up, and the finisher one, light should be there. Light should be there. This is the chicken farm where the brooding is taking place. This is brooding. This is brooding. சரி, எல்லா சிக்கனமா வெளியே வருது. கொஞ்சம் வேடிக்கை பாருங்க சிக்கன் என்ன ஆகுது.
is a breed, there are female and males which are born. In fact, when a chick is born, immediately after hatching, an expert, by turning, you find a cloacal opening. We all know that the birds have a cloacal opening. In the cloacal opening, there is a small protrusion if it is a male and no protrusion if it is a female. At the time of birth, then it vanishes. Expert can easily identify. So an expert sits over there and the females, they leave it, the males, they throw it into the dustbin. Or they will just crush it and that goes into essence production of chicken bones or chicken essence. So what looks like a very pretty industry and what we feel has always has a darker side of it. So you must also know what is happening. That's the reason I included it. It looks so beautiful which you enjoy, but you all felt silent when you came to know what is happening. So lots of animals are killed in this way. Culling is called as just removing them out. What are the diseases which come to poultry? One of the diseases is chronic acne. It's infectious, highly contagious. It's the major problem. If it comes, then it destroys the poultry. Completely destroys the poultry. Highly contagious disease. This is how the birds will start sitting down and they will slowly start dying. This is called as Rani Ketri, right? This is coccidiosis. It's a parasite. Coccidia is a parasite. This infects poultry when ingested by chicken. When they are eating, they inject this sort of coccidiosis. It makes the poultry bleed and finally die. This is coccidiosis. Just like you saw in the case of cowpox and for human beings chickenpox, even the poultry has fowlpox. So all this fowlpox is a common disease, especially backyard chickens. This can be cured, they also survive. It's not a problem. It just comes, attacks and goes, they can survive. எப்படி நமக்கு அம்மா வந்த போகுமோ அதே மாதிரி அம்மா போயிட்டு அம்மா. இந்த மாதிரி பூச்சிகள் வரலாம். இந்த உங்க வீட்டில் போயிட்டு உங்க பாட்டி கிட்ட கேட்டீங்கன்னா கண்டிப்பா சொல்லுவாங்க, கோழிக்கு வந்து வேன் வரணும் நமக்கு வர மாதிரி கேட்டீங்கன்னா ஆமாம். எப்படி யூ வி கெட், எனக்கு வர வாய்ப்பில்ல ஒண்ணுமே சொல்ல மாட்டாங்க. அதனால வந்து இந்த பெயின் வருது இல்லையா, அதே மாதிரி டிக்ஸ் அண்ட் மைட்ஸ், தே கம் ஃபார் கேட்டில், தே ஆல்சோ கம் ஃபார் சிக்கன். தே கால் அ ஸ்மால் டிக்ஸ் அண்ட் மைட்ஸ் கம். ஸோ இதெல்லாம் வந்து சாப்பிடும். ரத்தோடு ஸோ த சிக்கன் வில் நாட் பி ஹெல்த்தி பிகாஸ் ஈவன் ஃபார் யூ யூ ஸ்டார்ட் ஸ்க்ராச்சிங் பிகாஸ் இட் இஸ் கோயிங் ஆன் புட்டிங் ஆஃப் த லாட் ஆஃப் பிளட் ஃப்ரம் யுவர் ஸ்கால்ப். தட்ஸ் வை யூ நோ ஐ திங்க் யூ மஸ்ட் ரிமூவ் ஒன் ஆஃப் தம், கீப் இட் அண்டர் மைக்ரோஸ்கோப் அண்ட் சீ இட். வெரி பியூட்டிஃபுல் ஆர். கமிங் இன் டு திஸ் ஃபிஷ் ஃபார்மிங், வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் அக்வா கல்ச்சர் அண்ட் பிசிகல்ச்சர்? அக்வா கல்ச்சர் என்ன, பிசிகல்ச்சர் என்ன? இதே தான் எட்டு கால் பூச்சிக்கு எத்தனை கால் தான். கல்ச்சர்னா என்ன, உருவாக்குறது, கல்ச்சர் பண்றது. அக்வா என்ன, வாட்டர். பிசினா நீர். அப்ப இரண்டு என்ன வித்தியாசம்? பிசி கல்ச்சர்ல வெறும் பிஷ் மட்டும்தான், அதான் வந்து சிலபஸ் பிஷ் ஃபார்மிங். அக்வா கல்ச்சர்ல எனிதிங் ரிலேட்டட் இன் அக்வா இருக்கு, அது ஷெல்ஸா இருக்கும். அது வந்து உங்களுக்கு பேர்ல் 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 இருக்கியா, பேர்ல் ஃபிஷரி அதுவாக இருக்கலாம், அல்லது கிராப்ஸாக இருக்கலாம், அல்லது ப்ரான்ஸாக இருக்கலாம், அல்லது ஆல்கே மெரைன் ஆல்கே. நீங்களாம் சாப்பிடுவீங்களா, அதை சிக்கி ஒரு ஸ்வீட் பண்ணு ஆல்கே பண்ணுவோம் இல்லையா. டெக்னாகிராஸ் டெக்னாகிராஸ் தவிர இந்த மார்க்கெட் ஃபைட் அண்ட் குக் ஸ்வீட்ஸ் அண்ட் மேக் இல்லையா. ஸோ அதெல்லாம் வந்து நிறைய ஆல்கே. ஸோ மெரைன் ஆல்கேலேருந்து அதெல்லாம் பண்ணலாம். அது எல்லாமே கல்ச்சர் பண்ணால் அக்வா கல்ச்சர். வெறும் மீனை பற்றி கல்ச்சர் பண்ணீங்கன்னா ஃபிஷ் கல்ச்சர். ஃபிஷ் கல்ச்சர் என்னம்மா? ஸோ இந்த ஃபிஷ் கல்ச்சர் என்ன இருக்குன்னு பாருங்க. இந்த மூ தீஸ் த்ரீ ஆர் த மேஜர் கார்ப்ஸ் தட் ஆர் பீங் யூஸ். கட்லா, ரோஹு, மிருகல். கட்லா, ரோஹு, மிருகல், இது மூணு வந்து ஃப்ரெஷ் வாட்டர் ஃபிஷஸ். ஃப்ரெஷ் வாட்டர்னா இந்த
ஏரிகள் குளங்கள் அதில் வளர்ப்பாங்க. இட்ஸ் ஆல்சோ ஃபவுண்ட் இன் த நேச்சுரல் சரௌண்டிங், பட் இட்ஸ் மோஸ்ட்லி இன் பாண்ட் கல்ச்சர் ஆர் லேக் கல்ச்சர் ஆர் அக்வா கல்ச்சர். வி யூஸ் கட்லா, கட்லா இஸ் கட்லா கட்லா, ரோஹு இஸ் தேவி ரோஹிதா, அண்ட் மிருகல் இஸ் சிதாயனஸ் மிருகலா. இப்போ இது வந்து த்ரீ ஸ்பீஷஸ் கல்ச்சர். நம்ம தமிழ்நாடு ஃபிஷரிஸ் யூனிவர்சிட்டி துட்டுக்கோரியில் ரொம்ப நாளைக்கு வேண்டிய வந்து இந்த மூணு மட்டும் பத்தாது அப்படின்னு சொல்லி இன்னொரு மூணு சேர்த்தாங்க. அதில் அது காமன் கார்ப், சிட்டினஸ் கார்பியோ, கிராஸ் கார்ப், ஹீமோபரிஜிடோன் ஹைடலா, அண்ட் சில்வர் கார்ப், ஹைபோக்டால்மிக்டஸ் மாலிட்ரிக்ஸ். இப்போ வந்து இதில் வந்து இந்த இக்டிஸ் இருக்கு பாருங்க, ICHTHYS, வெறும் அந்த வார்த்தை இக்டிஸ். Ichthys is derived from the word ichthyos. Ichthyos means fish. Study of fishes is called as ichthyology. So the hypothalamus associated fish is a silver carp. இப்போ இதில் வந்து இது மூணு ஒரு விதமாக சாப்பிட்றோம். காமன் கார்ப் என்ன சாப்பிட்றோம், கிராஸ் கார்ப் வந்து ஆடு மாடு மாதிரி தான், புல்லு வெட்டி பக்கத்தில் வச்சாலும் வந்து சாப்பிட்டு. So it's an additional fish which can add up weight and give some money to the farmer. Silver carp. Here in the area set on a six species culture. Here in the more mukhyamana one. Katla, Rohu, Mrigal. You know, in the play or column in the thing. Please imagine this screen as a pond. Even for the Y manner, even for the Y narrow, even the Y for the trailer. கட்லாவுக்கு வந்து வாய் குட்டி பேசி அப் இப்படி இருக்கும். ஸோ அவர் வந்து குளத்தில் மேலே இருக்கிற பொருள்லாம் எப்படி சாப்பிட்றது, மிருகலுக்கு வாய் நடுவில் இருக்கும், அவர் காலத்தை எப்படி சாப்பிட்றது, இவருக்கு வாய் கீழே இருக்கும், இவர் கீழே இருக்கிற பொருள்லாம் சாப்பிட்றாங்க. அப்போ ஒருத்தர் ஒருத்தர் சண்டை கொடுக்க மாட்டாங்க சாப்பிட்ற. அதனால மூணு ஸ்பீஷிஸும் ஹாப்பியாக க்ரோ பண்ணலாம். தட் இஸ் த ரீசன் வி கால் இட் அஸ் த்ரீ ஸ்பீஷிஸ் கல்ச்சர். ஹேபிட்டேட் சேம், நிஷ் டிஃபரெண்ட். Habitat is same, pond. Niche, one is surface feeder. Katla is called as, நீங்க நோட் பண்ணிக்கோமா, Katla is surface feeder. Surface, S-U-R-F-A-C, surface feeder. Rohu is column feeder, C-O-L-U-M-N, column. Column feeder. That is Narula, Thalli is Narula, water column feeder. Even Mrigal is bottom feeder. Bottom feeder. இவங்களுடைய கேரக்டர்ஸ் இங்கே கொடுத்துருக்குறாங்க, எந்த அளவுக்கு அவங்க க்ரோ ஆகிறாங்க என்னென்ன கொடுக்குறாங்க. அப்போ மூணையும் கம்பைன், வெறும் இது மட்டும் க்ரோ பண்ணுறதோட இதையும் கூட க்ரோ பண்ணாங்கன்னா இது வந்து அடிஷ்னல் பெனிஃபிட் பார்த்தாம. இவங்க கூட இப்போ வந்து சிக்ஸ் ஸ்பீஷிஸ் கல்ச்சரில் இவங்க மூணு பேரை சேர்க்கணும். இவர் தான் காமன் கார்ப், இவர் சில்வர் கார்ப், ஆட்டத்துக்கு வெள்ளி மாதிரி வெளிப்பாரு அதனால சில்வர் கார்ப். இவர் தான் கிராஸ் கார்ப், இவர் புல்லெல்லாம் சாப்பிடுவார், வெளியே அப்படியே போய் குளத்தை ஓரமாக போய் புல்லெல்லாம் வெட்டி சாப்பிடுவார். ஸோ தெர் இஸ் நோ காம்படிஷன் பிட்வீன் தட். தட்ஸ் தி ரீசன் வி யூஸ் தி சிக்ஸ் ஸ்பீஷிஸ் கல்ச்சர். த்ரீ ஸ்பீஷிஸ் ஆர் சிக்ஸ் ஸ்பீஷிஸ் கல்ச்சர். இப்போ வந்து தெர் இஸ் ஒன் மோர் கார்ப் விச் ஹஸ் பிகம் எ ஃபேசினேஷன். ஏன்னா சிங்கப்பூரில், மலேசியாவில், சைனாவில், ஜப்பானில் எல்லாம் வந்து இட்ஸ் அ வெரி பாப்புலர் ஃபேன்சி கார்ப். வாட் இஸ் இட் கால்ட் அஸ் இதே மாதிரி இருக்கும், பார்க்கறதுக்கு கார்ப் மாதிரி இருக்கும், கட்லா மீன் மாதிரி இருக்கும், ஆனால் கலர் கலராக இருக்கும், அழகழகான கலர் தான் இருக்கும் பார்த்தீங்கன்னா. அதுக்கு இந்த கோல்ட் ஃபிஷுக்கும் கார்டாவுக்கும் க்ராஸ் ஆகும். கோல்ட் இஸ் ஆல்சோ சேம் ஃபேமிலி தான், கால்ட் அஸ் கோயி கார்ப், கேஓஐ. நோட் பண்ணி வச்சுக்கோமா, கோ கேஓஐ, கோயி கார்ப். கோயி கார்ப் இஸ் அ வெரி பாப்புலர் வெரைட்டி. இப்படியே ஹோட்டல்ஸ்லாம் நீங்கள் போனீங்கன்னா சில நேரங்களில் கீழே இருக்கிற இதில் அப்படியே விலை இருக்கும், கலர் கலராக இருக்கும், பார்க்கறது கோல்ட் ஃபிஷ் மாதிரி இருக்கும், நான் பெருசாக இருக்கும். வி ஆர் ஆல் கோயி கார்ப். டுடே த மோர் பேட்டர்ன் யூ டெவலப் ஆன் த டாப் பை கிராஸ் ப்ரீடிங், மோர் மணி த பர்சன்டேஜ். ஸோ கோயி கார்ப் இஸ் பிட்வீன் வெரி பாப்புலர். இது மூணு வந்து ரெகுலர் வெரைட்டிமா, அந்த மூணோட இந்த மூணு சேர்த்து இந்த மூணு சேர்த்து சிக்ஸ் ஸ்பீஷிஸ் கல்ச்சர். புரியுதுங்களா, இப்படிதான் இந்த கார்ப்ஸ் எல்லாம் ஆல் தி த்ரீ ஸ்பீஷிஸ் தே க்ரோ. Silver, all the stars they can live together in a pond. For meen, what do you say? Meen is what you say. If you say meen, what is the basic requirement for them to survive? Oxygen. Oxygen is what you say? Water. That oxygen is called as dissolved oxygen.
இப்போ டிசால்வ்ட் ஆக்சிஜன் இருக்கும்போது பெரிய குளமாக இருக்கு. குளத்தில் சாப்பிட்றது வந்து பிளாங்க்டன் எல்லாம் சாப்பிட்றாங்க. அப்போ பிளாங்க்டன் எல்லாம் அவங்க சாப்பிட்ணுன்னா பிளாங்க்டன் மல்டிப்ளை பண்ணுறதுக்கு அவங்களுக்கு நியூட்ரியன்ஸ் வேணும். அந்த நியூட்ரியன்ஸ்க்காக நிறைய பேர் கொண்டு போய் சாணியை போடுவாங்க, உள்ள சாணி போடுவாங்க, எருவை போடுவாங்க, சாணியை போடுவாங்க, எருவை போடுவாங்க, சாணியை போடுவாங்க, எருவை போடுவாங்க. இந்த எருவெல்லாம் போட்டோம்னா இந்த ஃபைட்டோ பிளாங்க்டன்லாம் நிறைய மல்டிப்ளை ஆகும். இப்போ எருவை போட்ட உடனே எருவு வில் டீகம்போஸ், மேன்யூர் வில் டீகம்போஸ். வென் டீகம்போசிஷன் டேக்ஸ் பிளேஸ் த வாட்டர் வில் டேக் அவே த இட் வில் டேக் அவே த ஆக்சிஜன் ஃப்ரம் த வாட்டர். ஸோ ஆக்சிஜன் இருக்க வாட்டர் வெளியே போச்சுன்னா வாட்டர் பிகம்ஸ் ஹைபாக்ஸிக். இஃப் வாட்டர் பிகம்ஸ் ஹைபாக்ஸிக் இட்ஸ் ஃபில்டர். ஸோ பார்க்கறதுக்கு ரொம்ப ஈஸி, பட் மெயின்டெனன்ஸ் ரிக்வயர்ஸ் ப்ராப்ளம். So that is how we are trying to do biological control. So this can also be used for biological control. At the same time, you can grow the fish. இது தவிர வந்து சாதாரண குளங்கள் ஆள் பார்க்கறதுக்கு யாருமே கிடையாது, கவனிக்கிறதுக்கு யாருமே கிடையாது. அது பார்க்க தென்னந்தோப்பு மாதிரி லேசி மேன்ஸ் ட்ராப் பண்ணுவாங்க, கோகனட் அந்த மாதிரி ஓட்டமாக மீன் வளர்த்தோம், மீன் வெட்டி எடுத்தோம்னா காசு வளர்த்தோம் அப்படின்றவங்க கெளுத்தி வளர்த்தோம். இஸ் கெளுத்தி மீன் கெடுத்தி தான் வந்து இட் இஸ் ஆல் வல்லா காட்டு மிஸ்டர் சோர் அண்ட் டைரஸ் பட்டாஸ். இவங்களை வெளியே வைத்தாலும் தேர் தி அலைவ் பிகாஸ் தே டேக் ஹேர் ஃப்ரம் த ஆக்சிஜன் ஃப்ரம் த ஹேர். தே ஹேவ் ஆக்சிசரி ரெஸ்பிரேட்டரி ஆர்கன்ஸ், ஆக்சிசரி ரெஸ்பிரேட்டரி ஆர்கன்ஸ். நீங்கள் மார்க்கெட்டுக்கு போனீங்கன்னா வெளியே வச்சு விற்பாங்க, தண்ணியெல்லாம் அப்படியே தெளிச்சுட்டே இருப்பாங்க, அலைவாக இருக்கும் அந்த மீனெல்லாம். கெடுத்தி மீன் சின்ன கேள்வி, உங்கள் கிணத்தல் கூட போடுவாங்க அந்த மீன். திஸ் இஸ் மோஸ்ட்லி கார்னிவல்ஸ், சின்ன வக்கமீன் மீன் மூலம் சாப்பிட்டோம். கேட்ஃபிஷ் அப்படின்னா காமன் நேம் இங்கிலீஷ் இஸ் கேட்ஃபிஷ், இன் தமிழ் இட் இஸ் கெல்பி. தீஸ் ஆர் த த்ரீ ஸ்பீஷிஸ் மென்ஷன் இன் யுவர் புக் வல்லாகர் டு மிஸ்டர் சோர் அண்ட் வேரியஸ் பட்டஸ். இவங்க வந்து ரொம்ப காமன், ரொம்ப ரொம்ப காமன். இவர் சென்னா ஸ்டைட்டஸ் விரால் மீன் அப்படின்னு சொல்லி இருப்பாங்க, மார்க்கெட்ல வெளியே வச்சிருப்பாங்க, தண்ணி தெளிச்சுட்டே இருப்பாங்க, மேல அலைவா இருக்கும். இப்போ தே ஆல்சோ ஹேவ் ஆக்சஸரி ரெசிபி ஆப்ஷன்ஸ் இன்சைட் த ஓபன்ரூம். ஓபன்ரூம் ஓபன் பண்ணனும், உள்ள அந்த லங்ஸ் மாதிரி இருப்பாங்க, தே கேன் டேக் ஆக்சிஜன் ஃப்ரம் த ஏர், தே ஹேவ் தட் பொட்டன்ஷியல். ஸோ இந்த மீனை வச்சிருப்பாங்க, விரால் மீன். இட்ஸ் எ பிட் எக்ஸ்பென்சிவ், இது சீப்பர் மீன். இது வந்து திலாபியா, ஜிலேபி கட்டம், இதுக்கு பேர் ஜிலேபி கட்டம். திஸ் பிகேம் வெரி பாப்புலர் இன் ஆப்ரிக்கா. It was brought from Africa actually. It's not our own fish. Tilapia Mozambica and Manga, but other name is Ongabukla Oreo Promise Mozambica. That was the chain name, but people know it better as Tilapia Mozambica. Jilebi Kattam. This is one of the things that we have to do. If you have a fish, you have to eat a fish. If you have a fish, you have to eat a fish. If you have a fish, you have to eat a fish. You have to eat a fish. That's all. தாய் சாப்பிடாது, வாயில் அது குஞ்சா வந்த பிறகு ஸ்மால் ஃப்ரைஸ் அப்படிங்கிறோம், ஃபிஷ் ஃப்ரை அப்படின்னு சின்ன ஃப்ரை. அப்போ வாயை ஓப்பன் பண்ணோம், எல்லா வெளியே போய் அப்படியே கடங்கும். எனிமி வந்துச்சுன்னா அது வாயை தவிர எல்லாரும் உள்ளாட்டு வாய முடியும். மதர் ப்ரொடெக்ட்ஸ் இல்லாட்டா மதர் ப்ரொடெக்ட்ஸ் பண்ணுவோம். இதெல்லாம் வந்து ஸ்போர்ட் ஃபிஷஸ், இதில் ட்ரவுட் வந்து மோஸ்ட்லி ஸ்போர்ட்ஸ், ரெயின்போ ட்ரவுட், லேக் ட்ரவுட் அப்படின்ட்டு ஸ்போர்ட்ஸுக்கு நிறைய யூஸ் பண்ணுவாங்க இந்த ஃபிஷ் எல்லாம். பிராக்டிஷ் வாட்டர் பற்றி சொன்னோம், பிராக்டிஷ் தான் உங்களுடைய பேக் வாட்டர். பேக் வாட்டர்னு சொன்னீங்க, எஸ்டுவரின்னு சொன்னீங்க. இந்த எஸ்டுவரியில் வளர்கிற மீன்கள் லேட்டஸ்ட் கேலிப்பர், இந்த கொடுவா போடுறது லேட்டஸ்ட் கேலிப்பர், கேனோஸ் கேனோஸ் மில்க் ஃபிஷ், இது பேர்ல் ஸ்பாட் கேரளா. யார் கேரளா தான் என்ன மீன் அது என்ன மீன், கறி மீன், மோஸ்ட் பாப்புலர் ஃபிஷ் கறி மீன். எனி பெங்காலி ஹியர், பெங்காலி நோ பெங்காலி. அவங்க ஹில்சா மீன் ஃப்ரம் த
Ganges river, Hilsa Ibiza. But Nama is carrying it. Pearl spot is carrying it. இது மடவர் இந்த மீன் மடவர் அப்படின்னு சொல்லுவாங்க மியூச்சுவல் சட்டாலஸ் மேபி மார்க்கெட்டுக்கு நீங்கள் ஒரு நாள் போகணும் இல்லை ஃபிஷ் லேண்டிங் சென்டர் போங்க ஹார்பர் தாண்டி அந்த பக்கம் போயிட்டு ஒரு தடவை பார்க்கணும் நீங்கள் இதெல்லாம் லேண்டிங் எல்லாம் பார்க்கணும் இது பிராக்டிஸ் வாட்டர் ஃபிஷஸ் இதை நம்மளுடைய மெரைன் ஃபிஷஸ் மெரைன் ஃபிஷஸில் வந்து ரெண்டாக பிரிச்சு பேசலாம் எலாஸ்மா பிராக்ஸ் கார்டிலேஜினஸ் ஃபிஷஸ் கார்டிலேஜினஸ் ஃபிஷஸ் அதில் வந்து யூ கெட் ஷார்க்ஸ் ரேசர் ஸ்கேட்ஸ் இதாரே திமிங்கலம் திமிங்கலம் திருக்க திருக்க மீன் சுறா மீன் சுறா அப்படின்வாங்க சுறாஸ் இது திருக்க இது ரைட் பேட்டர்ஸ் ஸ்கேட்ஸ் இது எலாஸ்மா பிராங்க்ஸ் இது வந்து காட்டிலேஜினஸ் போடி பீப்பர்ஸ் இது ரொம்ப முக்கியமாக மார்க்கெட் வேல்யூ கமர்ஷியல் வேல்யூ இதெல்லாம் உங்கள் புக்கில் கொடுத்துருக்குறாங்க கமர்ஷியல் வேல்யூ கமர்ஷியல் வேல்யூ அப்படின்னு பார்க்கும்பொழுது இது பாம்ப்ரேட் மீன் வஞ்சிரம் ஐல சாடி சாடி நிற்கிறதுக்கும் மத்தி மத்தி மீன் இது வந்து நாக்கு மீன் நாக்கு மீன் ஃபைனல் ப்ராசஸ் எல்லாரும் மீன் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ யூ ஹேவ் திஸ் பாம்ப்ரேட் யூ ஹேவ் சீர் ரொம்ப கமர்ஷியலி ஹை வேல்யூ மீனுக்கும் வியாதி வரலாம் மீனுக்கும் வியாதி வரலாம் ஜப்பான்ல மீனுக்குன்னு ஒரு ஹாஸ்பிட்டல் வச்சிருக்காங்க வச்சிருக்கவங்க டிசீஸ் வந்த கொண்டு போய் கொடுத்தோம்னா அதுக்கு என்ன பண்ணமோ சர்ஜரியோ மெடிசனோ கொடுத்து தின்னுப்பாங்க ஸோ யூ கேன் டெவலப் இட் ஹூ நோஸ் யூ கேன் டெவலப் எ லைக்கிங் ஃபார் இட் அண்ட் யூ மே பி ஏபிள் டு டூ இட் The one thing is you must know how to handle a live fish when you do all that. Right? How many scales are from, where it's from. So you must try to understand the fish properly. So these are some of the surface diseases. How many parasites were not? Inside parasites were endoparasites. Endoparasites were only some of the platyhelminth parasites were not. Adhe mari ectoparasite. In the ectoparasite, you can see who is it? Between prokaryotes and fishes, there is one small group. Agneta. Agneta. No jaws. Other ones are rendered form. One is Nixin, hagfish. And the other one is Petromyzon. You know Petromyzon? Lamprey. Lamprey or Petromyzon. இது அப்படியே போய் அப்படியே அந்த பல்லை வச்சு மீனை கடிச்சிட்டு அப்படியே எல்லாத்தையும் உடனே செக் பண்ணி அந்த டிஷன்ஸ் எல்லாம் செக் பண்ணி மீனை ஒரு வழியாக முடிச்சு சாப்பிட்டு போயிட்டே இருக்கும் ஸோ தட் இஸ் எக்டோபாராசைட்ஸ் அதான் மீன் கரெக்ட் பண்ணலாம் இந்த மூணு இருக்கு இதை பற்றி எது ஒன்றாலும் வி கேன் டாக் நவ தேங்க் யூ